ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் 4:30 ஆயிடுச்சு. நான் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இப்போ ரூமுக்கு வெளியில் கிச்சனுக்கு வந்துட்டுருக்கேன். அதான் வந்து உங்களுக்கு இருட்டாக இருக்குது. இனிமேல் நான் கிச்சனுக்கு போயிட்டு லைட்டு போட்டால் தான் நல்லா பளிச்சுன்னு லைட் தெரியும். ஸோ எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ மெதுவாக தான் போய் போனோம். பார்த்தீங்கன்னா இது நைட்டு கிச்சன் இப்படி தான் இருந்தது. எல்லாம் வாஷ் பண்ணி வச்ச பாத்திரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு சாதத்துக்கு அரிசி தான் போடுவேன். ஸோ வந்து இப்போ அரிசி எடுத்துருக்கேன். இந்த அரிசி வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு எங்களுக்கும் மார்னிங் லன்ச் பாக்ஸுக்கு தரும்னு தீர்த்தாங்க என் ஹஸ்பண்டுக்கும் அவங்க எல்லாருக்கும் தான். ஸோ இது வந்து நல்லா வாஷ் ஃபஸ்ட்டு இது நல்லா கழுவிட்டு அடுப்பில் வச்சுருவேன். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப டைம் எடுக்கிற ஒரு விஷயம். அதனால் வந்து முதல்ல சாதத்துக்கு தான் அரிசி போடுவேன். இது வந்து என்ன, எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாதம் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். அதாவது சாதம் கொதிச்சுட்டு கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆகும் சாதம் வேகிறதுக்கு. ஸோ இது இது வச்சுட்டோன்னா மற்றது நம்ம பாட்டுக்கு பண்ணிக்கலாம். இது 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 திரும்பி பார்க்க தேவையில்லைல்ல. அப்பப்போ கொதிக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்தா போதும். மற்றபடி வந்து இங்கிட்ட நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா சாதம் அடுப்பில் வச்சாச்சு இல்லையா, அடுத்தது வந்துட்டு பொரியல். இன்றைக்கி பொரியல் வந்து பீட்ரூட் பொரியல் தான் 10 லஞ்ச் பாக்ஸுக்கு. நேற்றே வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் வந்துட்டு இன்றைக்கி பீட்ரூட் பொரியலும் கேரட் ரைஸும் தான் பண்ண போகிறேன். இது வந்து நேற்று இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, ஈவினிங் ரொட்டீன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து பாசிப்பயிறு வந்து முளைக்கட்டுறதுக்காக இப்போ தரண்டித்தக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், சூப்பராக முளைக்கட்டி இருக்கு. நாங்கள் உங்களுக்கு கிட்ட எடுத்து காமிக்கிறேன். சூப்பராக முளைக்கட்டி இருக்கு, நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து துணியில் கட்டி தான் வைக்கணும் அப்படிங்கிற அப்படி கூட ஆக்சுவலி அப்படியே பண்ணலாம், பட் அப்படி தான் பண்ணணும்னு இல்லை, இப்படியும் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள் எடுத்துகிட்டு. ஆனால் நிறைய குவான்டிட்டி வந்து நிறைய ஆயிடுச்சுங்க. பாதி எடுத்திருந்தா போதும்னு தோணுச்சு. பாருங்கள், சூப்பராக முளைக்கட்டி இருக்கு. இது வந்து தருண் தித்தக்கலாம் ஸ்நாக்ஸ்க்காக. அது வந்து லைட்டாக வந்து இந்த என்ன சொல்கிறது, பொரியல் மாதிரி லைட்டாக வெங்காயம் போட்டு கொஞ்சம் தாளிச்சு கொட்டணும். அப்போ தான் குக்கரில் போட தேவையில்லை, நம்ம கடாயிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். குக்கரில் போட்டு அப்படியே குழஞ்சி போயிடும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா அது ஸ்மூத்தாக இருக்கும். காலையில் நம்ம 8 hours சோக் பண்ணோம், அப்புறம் திருப்பி எடுத்து வச்சோம் இருக்கு இல்லையா, அதனால் ஜஸ்ட்டு தாளிச்சா மட்டும் போதும். அவ்வளவு ஹெல்த்திங்கிறது ஆக்சுவலி இது முளைக்கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம குக் பண்ணி சாப்பிட்டாலே ஹெல்த்தி. முளைக்கட்டினா அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தி. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஐட்டம் தான் அது. ஸோ இவங்க சாப்பிடுவாங்களான்னு தான் டவுட்டு. அதுவும் இல்லாமல் நான் நிறைய பேர் ஆயிடுச்சு. நான் போடும்போது கம்மியாக தான் இருந்தது. ஆக்சுவலி 100 கிராம் போதும்னு நினைக்கிறேன். நான் 200 கிராம்ஸ் கிட்ட போட்டுட்டேன். சரி, பேலன்ஸ் நாங்கள் எடுத்துருவோம் அவ்வளோதான். அது வந்து லஞ்ச் பாக்ஸ் இது பொரியல் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் தான் பண்ணணும். இப்போ வந்து பீட்ரூட் பொரியல் வந்து பண்ண போகிறேன். நேற்று வந்து நான் கட் பண்ணி வச்சேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் அது கடுப்பில் கடாய் வச்சுட்டு கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலையை போட்டு அப்புறம் இதை போட்டு தாளிச்சு வேண்டி தான். ஒரு வெங்காயம் எடுத்தேன், அதில் பாதி வந்து நான் வந்து பீட்ரூட்டுக்கும் பாதி வெங்காயம் வந்து அந்த பாசிப்பயிறு இருக்கு இல்லையா அதுக்கும் போடலான்னு வச்சுருக்கேன். இது ஒரே ஒரு கேரட் வந்து கேரட் சாதத்துக்காக ஒரே ஒரு கேரட் எடுத்திருக்கேன். காம்பினேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக கேரட் சாதமும் பீட்ரூட் பொரியலும். ஆக்சுவலி தயிர் சாதத்துக்கு பீட்ரூட் பொரியல் நல்லாயிருக்கும், பட் எங்கள் தரண்டித்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க, தரண்டித்தை சாப்பிட மாட்டாங்க. அதனால் தயிர் சாதம் பண்ணுறதில்லை. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கோல்டு வேறு இருக்கா. ஓகே, இப்போ வந்து இது வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அந்த பீட்ரூட் அதில் போட்டுட்டு மஞ்சள்தூள் தனி மிளகாய்த்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுவேன். கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மூடி வைப்பேன். அப்போ தான் சீக்கிரமாக ஆகிடும். நம்ம வந்து வெறும் ஆயில் மட்டும் போட்டு பண்ணலாம், பட் ரொம்ப டைம் எடுக்கும். எனக்கு சொல்கிறேன், எனக்கு காலையில் குயிக்காக முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம், அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியும் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலாக நம்ம போட்டு பண்ணுறதை விட கொஞ்சம் தண்ணி ஊற்றி பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் எண்ணெய் போடுறதுனால வெங்காயம் வதக்கும் போது அதனால் ஒன்றும் ஆகாது. ஓகே, இப்போ பாருங்கள், நான் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து பார்த்தோன்னா நல்லா ரெடியாக இருக்கும். நடுவில் வந்து கொஞ்சம் கிளறி விட்டால் போதும், அவ்வளோதான். இந்த டைமில் கேரட் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருவேன். கட் பண்ணி வச்சுட்டேன்னா அப்புறம் முடிச்சிடும். இப்போ இந்த ஒரு அடுப்பில் சாதம் இருக்கா, ஒரு அடுப்பில் வந்து பொரியல் வச்சுருக்கேன். இந்த 2 அடுப்பில் ஏதாவது ஒரு அடுப்பு காலியானால் தான் அடுத்தது வந்து இது பண்ணணும். கேரட் சாதத்துக்கு கேரட் வந்து ஃப்ரை பண்ணணும்.
அப்புறம் ஒரு அடுப்பில் வந்து அதுக்குள்ளே அதுவும் ரெடி ஆயிடுச்சுன்னா அதில் வந்து நான் பாசிப்பயிறு அது அதுவும் வச்சிருவேன். ஸோ சாதம் கொதிச்சிருச்சு, இது கரெக்டாக 1/2 hour ஆகணும் அது வந்து ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கு இப்போ ரெண்டு அடுப்புலேயும் இருக்கிறதுனால இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் வந்து வேலை இல்லை. கேரட்டு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஸ்பைசஸ் அது போடும்போது போட்டுக்கலாம். ஒரு ஏரி கேரட்டு போதும், குட்டி குட்டியாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். காலையில் வந்து நமக்கு ரொம்ப என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு வந்தால் கூட அந்த தூக்க காலக்கும் போகவே மாட்டேங்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வேறு 3:30 எழுந்திருப்பேன் இல்லையா, 3:30 எழுந்திரிச்சு பல்லு தேய்ச்சி குளிச்சு வரதுக்கு தான் கரெக்டாக 4:30 4:25 அந்த மாதிரி டைம் இருக்கும். சரி ஓகே, இப்போ ரெண்டு ட்ரீம் இருக்குது. ஸோ நான் கொஞ்ச நேரம் சோஃபாவில் போய் உட்காந்துப்பேன், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு 10 ஏதாவது ஃபஸ்ட்டு வந்து சாதம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். சோஃபாவில் உட்காந்துருக்கேன், வெளியில் வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. ஹாலில் மாமியார் படுத்துட்ருக்காங்க. இது கிச்சனோட லைட்டு தான் வந்து சுமரில் அடிக்குது. கிச்சன் லைட் போடலன்னா நல்லா இருட்டாக தான் இருக்கும். இனிமேல் ஏதாவது ஒன்று சொல்கிறத கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் 15 minutes கிட்ட கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருப்பேன், ஏதாவது ஃபோன் எதாவது நோண்டி பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆகிடுச்சு, சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாதம் ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கம் பீட்ரூட் பொரியலும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதம் வடிச்சுட்டு அடுப்பில் வந்து கேரட் சாதத்துக்கு, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு கேரட் சாதம். ஏன்னா கேரட் சாதம் நிறைய வெரைட்டிஸில் பண்ணுறாங்க. பட் நான் எப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் கேரட் கட் பண்ணி போட்டுருவேன். அப்புறம் லைட்டாக சீரகத்தூள், லைட்டாக வந்து பெப்பர் பவுடர் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான். ரொம்ப ஸ்பைஸியாக கொடுத்தோன்னா தரண்டி எடுத்த பசங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. நமக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும், பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடுது, என்னமோ எனக்கு டவுட் இருக்கா. அதனால வந்து நான் வந்து அந்தளவுக்கு மசாலாக்கள் ரொம்ப ஹெவியாக போட மாட்டேன், மைல்டாக இருக்கும் அவ்வளோதான். இதுவும் கூட ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும், சீக்கிரமாக ஆகிடும். நமக்கு பிடிக்குதுன்னா நம்ம வந்து கரம் மசாலா அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். நான் ரொம்ப அவங்களுக்கு போட மாட்டேன், அவ்வளோதான். இது போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான். கொஞ்சம் ஏதோ 2-3 piece கேரட் அவங்க வயிற்றில் போச்சுன்னா ஹெல்த்தி தானே, அவ்வளோதான். பீட்ரூட் பொரியல் தருணுக்கு ரொம்ப பிடிக்கும், தீர்த்தா அதான் அந்தளவுக்கு இஷ்டம் இல்லை. அந்த பீட்ரூட் பொரியல் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பாசிப்பயிறு மிளகா கட்டினது இருக்குல்ல அதுதான் அது தாளிக்க போகிறேன். அதுக்கு வந்து கடுகு போட்டு வெங்காயம் போட்டு காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய் போடல, பசங்களுக்கு காரமாக ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுனால பீட்ரூட் பொரியல் வந்து லைட் சூடு ஆறத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக சூடு ஆறிட்டு ஹஸ்பண்டோட பொரியல் பாக்ஸில் டப்பாவில் கொஞ்சம் போட்டுட்டு பேலன்ஸ் தரும் டீ தாக்கு எடுத்து வச்சுருவேன். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். நல்லா வந்து தண்ணியில் ஊற்ற வேணாம் அதில், அந்த எண்ணெயிலே லைட்டாக நல்லா வெந்துடும். எனக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன்ல கேரட்டு. சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, இது வந்து கழுகணும், கொஞ்சம் இது வேலை முடிச்சோன்னு கழுகணும், அவ்வளோதான். பாருங்கள் சாதம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மைல்டாக இருக்குல்ல மசா ஸ்பைசஸ், ரொம்ப கலர் அதிகமாக இல்லாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் டேஸ்ட்டாகவும், அந்த ஜீரக பொடியோட டேஸ்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஜீரக பொடியோட பெருங்காயத்தூளோட டேஸ்ட்டெல்லாம் சேரும்போது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் டேஸ்ட் கேரட் சாதம். என்னுடைய வேலையும் வந்து ஒரு 4:30 ஆரம்பித்தேன் இல்லையா, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆக போகுது. பீட்ரூட் பொரியல் ஹஸ்பண்டோட பொரியல் டப்பாவில் மாற்றிட்டேன். பாருங்கள் 5:30 ஆகிடுச்சு. இது உள்ளே போயிட்டு தருண் தீத்தாவை இப்போவே எழுப்ப ஆரம்பித்தா தான் 6:00 எழுந்திருப்பாங்க. உள்ளே போயிட்டு தருண் தீத்தாவை எழுப்பணும். ஸோ கிச்சன் லைட் ஆஃப் பண்ணிடலாம், எல்லாமே கெழுகியெல்லாம் வச்சுட்டேன் நான். அந்த பொரியல் கூட ஆகிடுச்சு பாருங்கள், அந்த இதெல்லாம் பாசிப்பயிறு இவ்வளோ இருக்குங்க, பேலன்ஸ் நாங்கள் தான் எடுக்கணும். என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பணும், ஏன்னா எனக்கு அந்த ஹெல்த்தின்னு சொல்கிறேன் பட் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. எனக்கு இந்த புட்டுக்கு குழம்பு செய்வாங்க அது நல்லாயிருக்கும், இந்த பாசிப்பயிறு வச்சுட்டு. இப்போ டைம் வந்து 6:10 ஆகுது பாருங்கள், நல்லா மைல்டாக மழை பெஞ்சிட்ருக்கு வெளியில், ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சு கிளைமேட்டை. தரந்தீத்தா எழுந்திரிச்சு வந்துட்டாங்க, நான் 5:30 எழுப்ப போய் 6:00 தான் எழுந்திரிச்சாங்க. ஏன்னா அப்போ டக்குன்னு எழுந்திரிச்சு டக்குன்னு எழுப்பி விட்டு டக்குன்னு நம்மளால எழுந்திருக்க முடியாது இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா 6:00 எழுந்திரிக்கணும், 5:30 தீத்தா தரு தீத்தா தரு, ஸ்கூலுக்கு போவேனாமா, மிஸ் கூப்பிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி எழுப்பி விடுவேன். இப்போ 2 பேர் எழுந்திரிச்சிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ 6:10 ஆகுதான், நான் என்ன பண்ணுவேன், 6:20 to 6:25 அந்த மாதிரி டைமில் 2 பேரும் குளிப்பாட்டை கூட்டிகிட்டு போயிடுவேன். என் மாமியாரும் வந்து இப்போ தான் எழுந்திரிச்சிருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி தருண் தீத்தாலே எழுந்திரிச்சாச்சு. சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுவாங்க அங்கேயும். இப்போ தருண் தீத்தாவை வந்து நான் குளிப்பாட்டி எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ டைம் வந்து 7:30 ஆகுதுங்க, இப்போ தான் நான் டீ குடிக்கிறேன். காலையில் 4:30 எழுந்திரிச்சதுக்கப்புறம் இப்போ தான் நான் டீ குடிக்கிறேன். ஏன்னா அப்போ எனக்கு தனியாக போட்டு குடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ மாமியார் நான் எல்லோரும் சேர்ந்து குடிப்போம். அவங்க இந்த ஏர்லி மார்னிங் ரொட்டீன் 2 உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.